ஆனந்தமடைவீர் என்றாலும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று நீங்கள் எங்களோடு இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். உண்மையான விடுதலை சுய கட்டுப்பாடு. இது வினோதமாக தோன்றலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை உண்மையான விடுதலை என்பது ஆம் சொல்ல விரும்புகிற காரியத்திற்கு ஆம் சொல்லும், கிருபை இல்லை என்பதற்கு இல்லை என்று சொல்வதாகும். சென் லூயிஸ் பெண்கள் மாநாட்டில் கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். சரி, விடுதலை. இன்று என் செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? விடுதலை இலவசம் அல்ல. பாருங்கள், இலவசமாக ஒன்று கிடைக்கக்கூடும் என்றால் அப்பொழுது விடுதலை இலவசம்தான் என்று யோசிக்கிறோம். ஆனால் உண்மையில் விடுதலை இலவசம் அல்ல. நம் விருப்பப்படி தெரிந்து கொள்வது விடுதலை. உங்கள் தெரிந்து கொள்ளும் திறமை பற்றி இன்று நான் தெளிவாக உங்களிடம் பேச விரும்புகிறேன். ஏதோ விரும்புவதால் மட்டும் நீங்கள் ஒருபோதும் இந்த விடுதலையை பெற முடியாது. அல்லது முன்பே அதை பெற்றிருக்கலாமே என்று யோசிப்பதாலும் கிட்டாது. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுதல் மிக அவசியம். விடுதலை என்பது மனதின் உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழும் நிலை. விடுதலை என்பது தேவ சித்தத்தை அறிந்து தேவனோடு ஒத்துப்போகும் தெரிந்து கொள்ளுதலை செய்வது. விடுதலை என்பது கெட்ட பழக்கங்கள் அற்ற நிலை என்பதல்ல. விடுதலை என்பது சுய கட்டுப்பாடு. இங்கே நிறுத்தி இப்பொழுது நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் இவ்விதமாக நாம் யோசிப்பதில்லை. நாம் நினைக்கிறோம், ஒழுங்கு, சுய கட்டுப்பாடு. ஆனால் பாருங்கள், தேவன் நமக்கு சுய கட்டுப்பாட்டை தந்திருக்கிறார். எனவே நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய முடியும். நாம் செய்ய நினைப்பதை எல்லாம் செய்வதல்ல. சுய கட்டுப்பாடு என்றால் சுய கட்டுப்பாடு. இன்னொருவர் வந்து எனக்காக அதை செய்வார் என்பதல்ல அதன் அர்த்தம். இது சுய கட்டுப்பாடு, தேவ கட்டுப்பாடு அல்ல. பிறரின் கட்டுப்பாடும் அல்ல, தேவதூதன் கட்டுப்பாடும் இதுவல்ல. இது சுய கட்டுப்பாடு. விடுதலை என்பதை குறித்த சில விளக்கங்களை நான் டைப் செய்து இங்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் இப்பொழுது நான் வாசிக்கப் போவதில்லை. ஒரு சிலவற்றை மட்டும் பார்ப்போம். வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் விடுதலை என்பதற்கு சிறைபிடிக்கப்படாத, அடிமைப்படாத நிலை, சுயாதீனம், பிறர் சித்தத்தால் ஆளுகை செய்யப்படாதல், உங்கள் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத, கட்டுப்படாத நிலை, எனக்கு இது பிடிக்கிறது. பேராசையிலிருந்து பெறும் விடுதலை, அதுதான் உண்மையான விடுதலை. இன்னும் ஒன்று வேண்டும், இன்னும் ஒன்று வேண்டும், இன்னும் எனக்கு ஒன்று வேண்டும் என்று இருப்பதில் திருப்தி கொள்ளாத பேராசையில் இருந்து விடுதலை என்ற நிலை, அது அடிமைத்தனம். திருப்தியோடு இருக்கும் விடுதலை. உண்மையாக வெஸ்டர் டிக்ஷனரி சொல்வது, விடுதலை என்பது பொறாமையில் இருந்து விடுதலை. எனக்கு இது சற்று புதிராகவே தோன்றியது. ஏனென்றால் நாம் பெறும் விடுதலைகளில் எல்லாம் பெரிய விடுதலை இது என்கிறார். பொறாமையில் இருந்து விடுதலை, மற்றவர்கள் கொண்டிருப்பதை பார்த்து சந்தோஷப்படாமல் இருப்பது நம்மை பெரிய நிர்பந்தத்திற்குள்ளாக ஆக்கும். நீங்கள் விரும்பியும் உங்களுக்கு கிட்டாத ஒன்றை மற்றவர் கொண்டிருப்பதை கண்டு இவ்விதமாக சொல்லக்கூடிய விடுதலை இது. தேவனில் நான் நல்ல விசுவாசமாக இருப்பதால் உனக்காக நான் மகிழ்கிறேன். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் பெறாத நிலையில் பிறர் கொண்டிருப்பதை இச்சித்து அவர்கள் கொண்டிருப்பதை நீங்கள் பெறாததால் அவர்கள் மேல் பொறாமை கொள்வது பரிதாபமான ஒரு நிலை. இது விடுதலை பெறாத மனது. இது ஒரு அடிமைத்தனம். இன்று உனக்கு இருக்கிறதுடன் நீ திருப்தியற்று இருப்பாயானால் அது ஒரு அடிமைத்தனமாகும். பாவத்தில் இருந்து விடுதலை, மிகுந்த கவலை மற்றும் பயத்தில் இருந்து விடுதலை அடைந்த வாழ்க்கை, நீங்கள் நீங்களாக முழு சுயாதீனத்துடன் வாழும் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். மக்களுடன் எதிர்கொண்டு தைரியமாக வாழ்வது, உன்னுடைய விருப்பத்தின்படி செய்யாமல் பிறர் கட்டுப்பாட்டில் வாழ்ந்து எதையும் வாய் திறந்து பேச முடியாத அப்படிப்பட்ட நிலையில் இருந்து பெறும் விடுதலை, பிறர் அபிப்பிராயத்தை பற்றி கவலைப்படாத விடுதலை, தோல்வி அடைந்தாலும் முயற்சி எடுப்பது, என் கட்டுப்பாட்டில் வாழ்வது, உங்கள் எல்லைக்குள் நீங்கள் வாழ உங்களுக்கு விடுதலை உண்டு என்பது பற்றி பார்ப்போம். பிறர் விரும்புவதை செய்யும்படியான அந்த திறமை எப்பொழுதும் உங்களுக்கு வேண்டும் என்று இனியும் நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை. அப்படித்தான். வெட்கத்தில் இருந்து விடுதலை, குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை,
சட்ட ரீதியில் இருந்து விடுதலை, பிறரை கவரும் வாஞ்சையில் இருந்து விடுதலை. நம் தோற்றம், நம் பொது அறிவு என்று எத்தனையோ காரியத்தை கொண்டு பிறரை கவரும்படி எவ்வளவு காலத்தை செலவிடுகிறோம் என்று அறியாமல் இருக்கிறோம். விடுதலை என்பது கெட்ட பழக்கங்களில் இருந்து பெறும் விடுதலை. உங்களை ஆளுகை செய்யும் தவறான உணர்வில் இருந்து சுய பரிதாபம், மனத்தாங்கல், கசப்பு, கோபம், மூர்க்கம், இடரல் அடைதல் இருந்து விடுதலை. போராடுதல், மன விரக்தியில் இருந்து பெறும் விடுதலை. அன்பு காட்ட விடுதலை. பிறர் நம்மை ஏமாற்றி சாதகமாக ஆக்கும் உணர்வில் இருந்து விடுதலை. பவுல் தான் எதையும் செய்யும் சுயாதீனம் பெற்றிருந்தும் எதற்கும் அடிமையாக நான் மாறமாட்டேன் என்பதாக என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6:12 பாருங்கள். இது மிக அற்புதமான வார்த்தை. பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை, அதாவது அனுமதி, அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, அதாவது மற்ற காரியங்களோடு ஒப்பிட்டால் அவைகள் பிரயோஜனமாயிராது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன், ஆளுகை செய்ய விட மாட்டேன். நீங்கள் புரிந்து கொள்ளும்படி உதாரணத்தோடு சொல்கிறேன். அதாவது பவுல் இப்படியாக சொல்கின்றார், 3 சூடான சிக்கன் கட்லெட், 4 சாக்லேட் பார் சாப்பிட விருப்பமானால் நான் சாப்பிட முடியும், பரலோகத்தை அதனால் இழக்க மாட்டேன். ஆனால் அப்படி செய்வது சரியான ஒரு காரியமாயிராது. எனவே அவர் சொன்னார், நான் அதை செய்ய அதிகாரம் இருந்தும் பரலோகம் செல்ல முடிந்தும் சுயாதீனம் இருந்தாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன், ஏனென்றால் அது மிகச்சிறந்த காரியமல்ல என்று அறிவேன். நம் சுய தெரிந்து கொள்ளுதல் இங்கு தெரியும். நாம் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதை நிரூபிக்கும் காரியங்கள் மிக முக்கியமான காரியங்களில் இதுவும் ஒன்று. தெரிந்து கொள்ளும் சுயாதீனராக இருக்கிறோம். ஜீவனையும் மரணத்தையும் முன் வைக்கிறேன், தெரிந்து கொள். நாம் தேவனை நேசிக்க கட்டாயப்படுத்த மாட்டார், நாம் தேவனை சேவிக்க கட்டாயப்படுத்த மாட்டார், நாம் அவருக்கு கீழ்ப்படிய கட்டாயப்படுத்த மாட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார், பிறகு நம் விருப்பத்திற்கு விடுகிறார். அதுதான் விடுதலை. நீயே தெரிந்து கொள்வதுதான் விடுதலை. அநேகரின் பிரச்சனை இங்குதான் ஆரம்பமாகிறது. நாம் தவறான முடிவை எடுக்கின்றோம், பிறகு அதன் விளைவுகளுக்கு நாம் பொறுப்பு ஏற்கிறதில்லை. நாம் தவறான முடிவை எடுத்து பிறகு பிறரை குற்றப்படுத்த விரும்புகிறோம், ஏனென்றால் நம் வாழ்வில் காரியங்கள் தவறாக உள்ளன. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லவா, நீங்கள் எப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டியிருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு காலமாக அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இன்றிலிருந்து தேவ வசனத்தின்படி உங்கள் வாழ்வில் சரியான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அந்த சூழ்நிலையில் நாளுக்கு நாள் ஒரு தீர்மானம், இன்னொரு தீர்மானம் என்பதாக ஜெயித்து சீக்கிரத்தில் இனியும் அடிமையாகிராமல் விடுதலை அடைவீர்கள். ஆனால் இந்த மாநாட்டுக்கு வந்ததாலோ, டேப்புகள் வாங்கியதாலோ, அலமாரியில் வைத்து கேட்காமல் இருப்பதாலோ, அல்லது ஞாயிறு ஆராதனைக்கு நீங்கள் செல்வதாலோ விடுதலை வராது. தேவ வசனத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருப்பினும் அப்படி செய்ய வேண்டும். நாம் உண்மையாக விடுதலையோடு இருந்தால் அப்போது காரியங்களை செய்ய விடுதலை உண்டு. சுயாதீனம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். இன்னொரு விதத்தில் பவுல் சொன்னார், அவர் இப்படி சொல்லவில்லை, ஆனால் இது நமக்கு ஒரு உதாரணம். 3 சூடான சிக்கன் கட்லெட் தினமும் சாப்பிட முடியும், பரலோகம் பறிபோகாது, ஆனால் அதை மறுக்க சுயாதீனம் உண்டு. ஒரு பதார்த்தத்தை பார்த்து அதை சாப்பிடவோ மறுக்கவோ எனக்கு சுயாதீனம் உண்டு. பதார்த்தம் என் எஜமானன் அல்ல, அது என்னை கட்டாயப்படுத்தி இப்படி சொல்ல முடியாது, நீ சாப்பிட்டுதான் ஆகணும். ஒரு பதார்த்தமோ சாக்லேட் பாரோ உங்களை சோதிக்கவில்லை என்று சொல்ல வேண்டாம், ஏனென்றால் அது உண்மை அல்ல. ஆமென். மாம்சத்தின் தன்மையை நீங்கள் அறிய வேண்டும். இந்த எடை ஏறாத சாக்லேட் பார்களை சாப்பிடுகிறேன், எனக்கு அது மிக இஷ்டம். அது அதிக கொழுப்பில்லாதது, குறைந்த சக்தி கொண்டது, மிக ருசியானது. எனக்கு இது மிக மிக இஷ்டம். நான் மாலையில் டிவி பார்க்கும்போது தினமும் அதை சாப்பிடுவேன். ஒரு நாள் இந்த எண்ணம் எனக்கு வந்தது. நான் இந்த ஹெஸ்ஸி சாக்லேட்டை வெளியே எடுத்தேன், என் ஃபட்ஜ் பார் மேல் இந்த நான் கொண்டு வந்த சாக்லேட்டை தடவினேன். அது மிக மேலான ருசியை கொண்டிருந்தது என்பதை நான் கண்டேன். ஏதோ ஹெஸ்ஸி சிறப்பு போல இருந்தது. ஆம், அப்படித்தான், மிக
ருசியாக இருந்தது. ஆம், நல்ல ருசி. நான் ருசித்து சாப்பிட்டேன். அதாவது நான் என் மாம்சம் சொன்னது, நாளை இரவும் இதை சாப்பிட வேண்டும். உங்கள் மாம்சத்திற்கு குரல் இல்லை என்று சொல்லாதீர்கள், இருக்கிறது தானே? அப்பொழுதே நான் என்ன சொன்னேன் என்று தெரியுமா? நான் இந்த சாக்லேட் சிரப்பை ஃபட்ஜ் பார் மீது தினமும் ஊற்ற மாட்டேன். எல்லாம் நிதானமாக செய்வதுதான் மிக நல்லது. பாருங்கள், என்னால் முடியாது என்பது காரியம் அல்ல. எனக்கு சுயாதீனம் உண்டு. ஆனால் எப்பொழுதும் அப்படி செய்தால் அது சரியாக இருக்காது. உங்கள் மாம்சத்திற்கு நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் ஒருபோதும் அது போதுமானதாக இராது. மாம்சம் சொல்லும் ஒரு வார்த்தை அதிகம், அதிகம் வேண்டும், இன்னும் அதிகம் வேண்டும். நீங்கள் கடன்பட்டிருக்கலாம். நிர்பந்தமான நிலையில் நீங்கள் கடனில் தவிக்கலாம். பரலோகம் செல்வதை அது தடுக்காது. ஆனால் உங்கள் சுயாதீனம் பறிபோகும். இன்று இங்கு கடைகளுக்கு நீங்கள் செல்ல முடியும். ஆனால் உங்கள் தகுதிக்கு மிஞ்சி பொருட்களை வாங்காமல் இருக்கும் ஞானம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆலயத்தில் இதை பற்றி பேசக்கூடாது என்று சொல்கிறீர்களா? ஆம், நாம் பேசலாம். ஒன்று கொரிந்தியர் 6:13 வாசித்தால் பவுல் 12 வசனத்தில் சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருந்தும் நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏனென்றால் எனக்கு தேவையானதை மட்டும் நான் செய்வேன். பிறகு 13 வசனம் அவர் உணவு மற்றும் காமம் குறித்து பேசுகிறார். உணவு காமம் பற்றி பேசுகிறார். இவ்விரண்டிலும் நான் கட்டுப்பாடோடு இருப்பேன். நீங்கள் அதில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். சுய கட்டுப்பாடு. ஒரு விடுதலை மாநாட்டுக்கு செல்லும் போது என்ன எண்ணுகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஓ, நான் விடுதலை மாநாட்டுக்கு போகப் போகிறேன், விடுதலை பெறப் போகின்றேன். இது எனக்கு மிக பிரியம். காத்ரீன் கோல்மேன் போல நான் அல்லேலூயா. விடுதலை மாநாட்டில் நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதால் நீங்கள் விடுதலை அடைய மாட்டீர்கள். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், விடுதலை கிடைக்கும். ஆனால் விடுதலை இலவசம் அல்ல. ஆனால் அதற்கு எந்த கிரயமும் செலுத்தலாம். ஏனென்றால் அடிமைத்தனத்திலேயே இருப்பது மிக மோசமானது. உங்கள் அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை பெற என்ன கிரயம் செலுத்தினாலும் அது அடிமைத்தனம், தற்காலிகமானது. பிறகு அந்த காரியத்தில் நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். மக்கள் பாடுபட விரும்புவதில்லை. நான் மக்களிடம் என்ன சொல்கிறேன் தெரியுமா? எப்படியோ நீங்கள் பாடுபடுகிறீர்கள். ஆனால் தேவையான ஒன்று இருந்தால் நீங்கள் பாடுபடுவது உங்களுக்கு நல்லது. அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு பாடுபடுவது அல்ல. 1 பேதுரு 2 பேதுரு மக்களை எச்சரித்து சொன்னார், சுயாதீனமாக வாழுங்கள். ஆனால் அதை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராதிருங்கள். உணவு சாப்பிட உங்களுக்கு சுயாதீனம் உண்டு. ஆனால் மிதமிஞ்சி சாப்பிடாதே. தைரியமாக நேராக பேசு. உனக்கு சுயாதீனம் உண்டு. ஆனாலும் மரியாதையோடு கனிவோடு பேச வேண்டும். மிக தேவையான நேரத்தில் மௌனமாயிருக்க சுயாதீனம் உனக்கு உண்டு. பணம் செலவழிக்க உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் விரயமாக மதியீனமாக செலவிடாதபடி ஞானமாயிருக்க வேண்டும். இப்போது நான் சொல்லப்போவதை சற்று கவனமாக கேளுங்கள். உண்மையான விடுதலை என்றால் யார் புண்பட்டாலும் பரவாயில்லை, என் இஷ்டப்படி நான் செய்வேன் என்பது அல்ல. தேவன் வைத்த எல்லைகளுக்குள் வாழும் சுயாதீனமே உண்மையான விடுதலை. இந்த மேடையை உதாரணமாக வைத்து நான் பேசப்போகிறேன். இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எல்லைகளை குறித்து தேவ் அடிக்கடி பேசுவார். எல்லைகள் பற்றி தெளிவான எண்ணத்தை கொண்டவர். பண காரியத்திலும் கூட அவர் சொன்னார், நீ உன் கையில் கொண்டிருக்கும் பணம் எவ்வளவு என்பதுதான் உன் எல்லைகள். அந்த எல்லைக்குள் நீ வாழும் வரைக்கும் நீ பிரச்சனையின்றி பாதுகாப்பாக இருப்பாய். அந்த எல்லைக்குள்ளாக நீ கொடுத்து சேமித்து செலவழித்தால் உன் எல்லை அப்பொழுது விரியும். காரணம், உன்னுடைய எல்லைக்குள் நீ வாழ்கிறாய். ஆனால் அந்த எல்லைகளை தாண்டி நீ வாழ்ந்தால் அப்பொழுதுதான் பிரச்சனை வரும். என் வாழ்விற்காக தேவன் தமது வார்த்தையில் கொடுத்த எல்லையாக இந்த மேடை என்பதாக நாம் இப்பொழுது வைத்துக் கொள்வோம். அவர் என்னிடம் சொன்னார், ஜாய்ஸ், நீ இந்த எல்லைகளுக்குள் வாழ்ந்தால், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நீ பாதுகாப்பாயிருப்பாய்,
நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ சந்தோஷமாயிருப்பாய், மகிழ்ச்சியோடு இருப்பாய், சமாதானத்தோடு இருப்பாய். ஆனால் இந்த எல்லைகளை நீ தாண்டி சென்று விட்டால் இக்கூட்டம் நன்றாக இருக்காது. திடீரென்று இதை தாண்டி குதித்து விட்டால் அவ்வளவுதான். ஆனால் அநேக மக்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். தங்கள் எல்லைகளை தாண்டி அவர்கள் சென்று எங்கேயோ ஒரு குழியில் போய் வாழ்கிறார்கள். அவர்கள் எல்லையை தாண்டி வாழ்வதாலே எப்பொழுதும் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வாழ்வை குழப்பி போட்டுவிட்டு பிசாசின் மேல் பழி போடுவார்கள். அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வேதம் என்ன சொல்கிறது என்று வாசித்து அதன்படி செய்ய வேண்டும். இதை உறுதியாக சொல்வேன், தேவன் தம் வசனத்தில் வைத்த அந்த எல்லைக்குள் நாம் வாழும் வரைக்கும் நாம் பாதுகாப்பாக, சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக இருப்போம். விடுதலையான நிலை, இந்த எல்லைகளுக்குள் உனக்கு விடுதலை. இந்த எல்லைகளை தாண்டி நீ செல்லும் போது மட்டுமே நாம் சொல்வது ஏதும் புரியவில்லை என்பதாக நடிக்க வேண்டாம். நம் வாழ்வை எது சீராக்கும் என்று தெரியுமா? சரி, நாம் இங்கே ஆரம்பிக்கலாம். நம் வாழ்வை கெடுத்து போட்டது எது தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியாமை. என்றாவது நாம் கொஞ்சம் பொறுப்போடு சிந்திப்போமே. நம் வாழ்வை கெடுத்து போட்டது எது தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியாமை. அது அறியாமையினால் இருக்கலாம். காரணம் நமக்கு தெரியாது என்பதே. நாம் அறியாமல் இருந்த வருடங்கள் பல என்பது தெரியும். ஒருவேளை இன்னொரு அறியாத பாவி ஒருவர் சொன்னதை கேட்டு அதன்படி செய்திருக்கலாம். ஆனால் இன்று இங்கு இருப்பதினால் நீங்கள் தெளிவாக இதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் இதை நான் சொல்வேன், இந்த மாநாட்டுக்கு வந்தால் மட்டும் உங்களுக்கு நன்மை வராது. இது ஒரு நிகழ்ச்சி. என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நாம் நிகழ்ச்சியை அல்ல மனமாற்றத்தை காண வேண்டும். நம் எல்லோருக்கும் நிகழ்ச்சிகள் பிடிக்கும். ஆனால் போன பிறகு நிகழ்ச்சியை முடிந்துவிடும். நீங்கள் பின்பு வீட்டுக்கு சென்று அங்கு மனமாற வேண்டும். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் ஒன்று மாறப்போவதில்லை. அநேக மக்கள் செய்கிற காரியம் எல்லாம், ஒரு கூட்டத்தில் இருந்து இன்னொரு கூட்டம் செல்வார்கள், ஒரு ஜப கூட்டத்தில் இருந்து இன்னொரு ஜப கூட்டம், பரவசமான காரியங்களைத்தான் அவர்கள் தேடுவார்கள். ஊருக்கு ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், அற்புதம் செய்கிறவர் ஊருக்கு வருகிறார், இன்னொரு தீர்க்கதரிசி ஊருக்கு வருகிறார், பெரிய பாடகர் பட்டணத்திற்கு வருகிறார், ஜாய்ஸ் நம் ஊருக்கு வருகிறார். இப்படி நிகழ்ச்சியின் பேர் நிகழ்ச்சியை தேடுகிறோம். நம் அனுதின வாழ்வில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் வீட்டுக்கு சென்று கிரியை செய்ய வேண்டும். தேவனோடு நடப்பதென்றால் என்ன தெரியுமா? தேவனோடு நாம் நடப்பதை பற்றி பேசுகிறோம். அந்த நடத்தை என்னவென்று நான் சொல்லட்டுமா? தீர்மானம். தீர்மானம், கடினமான தீர்மானம். ஒரே ஒருவர் சரியான தீர்மானம் எடுக்கிறார். நான் சரியான முடிவை எடுப்பதினால் எனக்கு மதவெறி என்று பிறர் சொல்லுவார்கள். சரியான தீர்மானம் எடுப்பதால் நற்பெயர் பறிபோய் விடுகிறது. விருந்துக்கு என்னை அழைக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் என்னுடைய தீர்மானம். என் தீர்மானத்தினால் என் சொந்த குடும்பத்தினர் எனக்கு விரோதமாகி போவார்கள். ஆனாலும் நான் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருப்பேன். தேவ வசனத்தின்படி முடிவுகளை நான் எடுப்பேன். நீங்களும் இதை செய்யலாம். நம்மால் செய்ய முடியாத ஒன்றை தேவன் செய்ய சொல்லவே மாட்டார். உன்னை காக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தேவன் உன்னை வைக்கவே மாட்டார். இருக்கிற இடத்தை பற்றி இனியும் கவலைப்பட வேண்டாம். இந்த மனுஷனோடு நான் வாழ்ந்து ஜெயித்து காட்ட முடியா தேவன் சொன்னார்னு நம்புறேன். ஆனா இதை கேளுங்க, எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, பரிதாபமா உணர்றேன். இல்லை இல்லை, என்ன தெரியுமா? தேவன் அந்த சூழ்நிலையில் இருக்கும்படி சொல்லி இருந்தால் அவர் அங்கு நீ இருக்க கிருபையை தருவார். உன்னை துக்கமாக நிர்பந்தமாக இருக்க விட்டுவிட மாட்டார். தனிப்பட்ட கீழ்ப்படிதல். நம் வாழ்வை சீராக்கும் ஒரே வழி தனிப்பட்ட கீழ்ப்படிதல் தான். நாம் தவறு செய்யும் போது அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும். யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய நாற்றமான பெருமையை விட்டுவிட்டு நம்மை தாழ்த்தி வர வேண்டும். நாம் தீர்மானத்தோடு வாழ்வது மிக முக்கியம். நான் இனி அடிமையாய் ஜீவிக்க மாட்டேன். என்னுடைய வாழ்வில் இனி ஒரு நாள் கூட அடிமையாக நான் வாழ மாட்டேன். விடுதலையாக வாழ என்ன ஆனாலும் சரி, நான் அதை கண்டுபிடித்து அதன்படி செய்ய போகிறேன். இதுதான் அதன் ரகசியம். சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்தால் தேவ கிருபை உன்னை பற்றி உன் வாழ்வில் முன்னேறி செல்ல வைக்கும். நான் சொன்னபடி விடுதலை என்பது சுய கட்டுப்பாடு, தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிதல். விடுதலை இலவசம் அல்ல, ஆனால் அதற்கு நாம் எந்த கிரயமும் செலுத்தலாம். எனவே உங்களை மீண்டும் ஒருமுறை கெஞ்சுகின்றேன்,
உங்கள் பங்கை கட்டாயம் செய்யுங்கள். ஏனென்றால் தேவன் தன் பங்கை செய்ய தவறமாட்டார். நான் உங்களிடம் இதை சொல்ல மிக விரும்புகிறேன். நம்மால் முடிந்ததை நாம் செய்யும் போது நம்மால் முடியாததை தேவன் செய்வார்.